ப்ளீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்ணா? ரொம்ப ஹாப்பியாக சேஃபாக இருக்கீங்கள? எஸ் வெல்கம் டு அவர் சேனல் கழிப்பூட்டும் கணிதம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா கண்ணு, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் 2 நம்பர்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் எக்ஸசைஸ் 2.8 பார்க்கலாம் கண்ணு, சரிங்களா? ஓகேவா? ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸில் வந்து மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம், பெருக்கல் பார்த்தோமா, இன்றைக்கி நம்ம டிவிஷன் வகுத்தல் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் ஃபோர்த்லேயே லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் வந்துட்டு கேர்ஃபுல்லாக லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிவிஷன் வந்து ஈஸியாக போட முடியும், சரிங்களா அக்கா? ஸோ இதை சம்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் எக்ஸசைஸும் போடலாம். கரெக்டாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அக்கா. ஸோ கண்ணு, ஃபஸ்ட் சம் 5732 டிவைடட் பை 9. ஓகேங்களா? டிவிஷன் சம்மு. ஸோ டிவிஷன் சம் போடணும் அப்படின்னா நீங்கள் சைடில் வந்து அதோடய டேபிள்ஸ் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நான் 1 9 9 2 9 8 இந்த மாதிரி எழுதி வச்சுட்டேன். அப்படி எழுதுனா நமக்கு சம் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள் கண்ணு. ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் நம்பர் தான் பார்க்கணும், ஓகேங்களா? அந்த அதாவது இப்போ இது 1000 பிளேஸில் இருக்க நம்பர் தான் பார்க்கணும், ஹையஸ்ட் வேல்யூ தான் பார்க்கணும். இங்கே 5 இருக்குது, 5 வந்து 9 விட சின்னது, ஆமாவா? அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது, 5 மட்டும் எடுத்து டிவைட் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா 57 அப்படின்னு எடுத்துக்குவோம். ஓகேவா கண்ணா? என்ன எடுத்துக்குவோம், 57 எடுத்துக்குவோம். அப்போ இந்த டேபிள்ஸில் 57 இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ அதுக்கு அந்த 50ஸில் என்ன இருக்குது, அந்த 50 தொடர மாதிரி என்ன இருக்குன்னா 54 இருக்குது. 54 அப்படிங்கிறது 57 விட கம்மியாக தானே கண்ணா இருக்குது. அப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். அப்போ இந்த 7க்கு நேராக தான் மேலே 6 போடுவீங்க, 6 9 54. இப்போ நீங்கள் கழிக்கணும், ஓகேங்களா? 7ல 4 போச்சுன்னா 3, 5ல 5 போச்சுன்னா 0. அதை போடணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் அடுத்து இந்த 3-ஐ கீழே இறக்குவீங்க. இப்போ உங்களுக்கு என்ன நம்பர் இருக்குன்னா 33 இருக்குது, சரியா? 33 இங்கே இருக்கான்னு பாருங்கள், இல்லை. பட் அந்த 30ஸில் 36 தான் இருக்குது. இந்த 36ன்றது 33 விட பெருசு, ஆமாவா? அப்போ நாம் இதை எடுக்க முடியாது, ஓகேவா? அப்போ நாம் அதுக்கு மேலே இருக்க நம்பர் எடுத்துக்கிறோம். இங்கே இருக்கிறத விட இங்கே இருக்க நம்பர் பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே இருக்கிறத அப்போ என்ன எடுப்பீங்க, 3 9 27 போட்டு கழிப்பீங்க. 3-ல் 7 போகாது, இங்கேருந்து இது வாங்கினா 13 ஆகும். அப்போ கழிச்சிங்கன்னா 6 கண்ணா. அதே மாதிரி இப்போ அடுத்து 2-ஐ கீழே இறக்குவீங்க, 62. இங்கே 60 ரேஞ்சில் ஏதாவது இருக்கானா, இருக்குது, 63 இருக்குது. பட் இங்கே இருக்கிறது 62, இங்கேயும் அதே மாதிரி 62 விட 63 பெருசு அப்படின்றதுனால இதை எடுக்க முடியாது. அப்போ நீங்கள் அதுக்கு மேலே இருக்க நம்பர் தான் எடுத்துக்குவீங்க. இந்த 6ன்றதை இங்கே போடணும், 6 9s are 54. கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது கண்ணு, 8 வருது, சரிங்களா? அப்போது இங்கே குவாஷியன்ட், அதாவது குவாஷியன்ட்னா ஈவுன்னு சொல்லுவாங்க. ஈவு வந்துட்டு 636, மீதினா ரிமைண்டர், ரிமைண்டர் வந்து என்ன வந்துச்சு, 8 வந்துருச்சு, ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், 47345 டிவைடட் பை 5, ஓகேவா? இங்கேயும் அதே மாதிரி டேபிள்ஸை நம்ம சைடில் எழுதிக்கலாம், அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த நம்பர் 47345 இங்கே 5 போட்டாச்சு, ஓகேங்களா? இது வந்து டிவிடன், இது டிவைசர், இது வந்து இது வகுக்கும் எண், இது வகுப்படும் எண், சரிங்களா? ஸோ கண்ணு, இங்கேயும் அதே மாதிரி ஃபஸ்ட் நம்பர் பார்ப்பீங்க, 4 வந்து 5 விட சின்னது. அப்போ அதை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த நம்பரையும் சேர்த்து எடுத்துக்குவோம். அடுத்த நம்பரை சேர்த்து எடுத்தால் என்ன, இது 47. இங்கே 47 இருக்கான்னு பாருங்கள், இல்லை. அப்போ 45 இருக்குது, சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 9 5s are 45 அப்படின்னு போட்டு சப்ராக்ட் பண்ணுவீங்க. இப்போ கழிச்சிங்கன்னா 7-ல் 5 போச்சுன்னா 2, 4-ல் 4 போச்சுன்னா 0. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஆரோ மார்க் போட்டு அடுத்த நம்பரை கீழே இறக்கணும். இப்போ இது என்ன நம்பர், 23. 23 இங்கே இருக்கான்னு பாருங்களேன், 20ஸில் 25 தான் இருக்குது. 25 அப்படிங்கிறது 23 விட பெருசாக இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, 20 இருக்கா, அதை நாம் எடுத்துக்கலாம். அப்போ 4 5s are 20 மேலே 4 போடுவீங்க, 4 5 இங்கே 20 போட்டு கழிப்பீங்க. 3-ல் 0 போச்சுன்னா 3, 2-ல் 2 போச்சுன்னா 0, அதை விட்டுடலாம். இப்போது அடுத்த நம்பரை இறக்குவீங்க. இப்போ இது என்ன நம்பர், 34. 34 அப்படின்னா 30ல் என்னென்ன இருக்குது பாருங்கள், 35 30 இருக்குது. 35 அப்படிங்கிறது இதை விட பெருசாக இருக்குது. அப்போ நாம் 30 தான் எடுத்துக்குவோம், 6 5s are 30. அப்போ மேலே 6 போடுவோம், 6 5 30 போட்டு கழிச்சிங்கன்னா 4-ல் 0 போச்சுன்னா 4, 3-ல் 3 போச்சுன்னா 0, அதனால் அது எழுதணுன்ற அவசியம் இல்லை.
அடுத்து அதே மாதிரி ஆரோ மார்க் போட்டு ஃபைவை கீழே இருக்குவீங்க. இப்போ என்ன கிடச்சிருக்கு, 45. இங்கே எக்ஸாக்டாக 45 இருக்குது. 9 5 ஆர் 45, 0 வந்துச்சா கண்ணு. அப்போது இங்கே நான் இதில் வந்து இங்கிலீஷில் எழுதுகிறேன், இது வந்து குவாஷியன்ட். ஈவு அப்படின்னா அது வந்து என்னது, 9469. அடுத்து என்ன எழுதுவீங்க, ரிமைண்டர் இல்லையா, ஆறுன்னு கூட போட்டுக்கலாம், அது 0. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம் பாருங்கள், 47. ஸோ 3032/7 கண்ணு. இங்கேயும் அதே மாதிரி ஃபஸ்ட் நம்பர் பார்ப்பீங்க, 3 அப்படிங்கிறது 7-ஐ விட சின்னதாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரெண்டு நம்பரை எடுத்துக்குவீங்க, ஓகேவா, 30 அப்படின்னு. அப்போ இந்த டேபிள்ஸில் பாருங்களேன், 30 இருக்கா அப்படின்னா இல்லை, ஆனால் 28 இருக்குது. 35 அப்படிங்கிறது 30-ஐ விட பெருசாக இருக்குது, அப்போ அதை நம்ம எடுக்க முடியாது. அதுக்கும் மேலே 28 எடுத்துக்கலாம். அப்போ என்ன அர்த்தம், 4 7 28 கழிச்சிங்கன்னா இங்கே என்ன வரும், உங்களுக்கு 2 வரும். அடுத்துக்கு அடுத்தது இங்கே 3-ஐ கீழே இறக்கிக்குவீங்க, 23. இங்கே 23 இல்லை, அப்போது அதை விட சின்ன நம்பராக என்ன இருக்குது, 21 இருக்குது, சரிங்களா. அப்போ மேலே வந்து 3 போடுவீங்க, 3 7 21 கழிச்சிங்கன்னா இங்கேயும் 2, இங்கே 0 வரனால எது வேண்டாம். அடுத்து 2-ஐ கீழே இருக்குங்க, 22. அப்போ இங்கேயும் அதுதான் பண்ணுவீங்க, 3 7 21 போட்டு கழிச்சு இங்கே 1 போடுவீங்க, சரிங்களா கண்ணு. அப்போது இந்த இடத்துல குவாஷியன்ட் அதாவது ஈவு வந்துட்டு 433, ரிமைண்டர் மீதி வந்து 1, சரியா. இப்போ இந்த சம் பாருங்கள், 43,351 10-ஆல் டிவைட் பண்ணணும். இது ரொம்ப ஈஸி இந்த சம், ஏன்னா 10 டேபிள் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கண்ணா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்த டேபிள்ஸ் வந்து உங்களுக்கு மேபி கண்டிப்பாக எல்லாருமே படிச்சிருப்பீங்க, ஏன்னா 5th ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க. மேபி யாருக்காவது கஷ்டமாக இருக்குது, படிக்க முடியல அப்படின்னா, இந்த டேபிள்ஸ் படிக்கிறதுக்குன்னு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. 100 வரைக்கும் உன்னால் டேபிள்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக படிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து 10 இருக்கிறத ஈஸியாக நீ அந்த ட்ரிக்ஸை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ 100 வரைக்கும் போடலாம். நான் அதை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள், சரியா. இங்கேயும் 4 வந்து 10-ஐ விட சின்னது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 43 எடுத்துக்குவீங்க. அப்போ 43 என்ன வரும், 40 போடலாம், 4 10 40 கழிச்சிங்கன்னா இங்கே 3. அடுத்து 2-ஐ இறக்குங்க, 3 10 30 கழிச்சிங்கன்னா 2. அடுத்தது 5-ஐ இறக்குங்க, 25. இங்கே 10 டேபிள்னங்காட்டி நான் ஈஸியாக போடுறேன். அப்போ என்ன வரும், 2 10 20 கழிச்சிங்கன்னா 5. அடுத்து இந்த 1-ஐ கீழே இறக்குவீங்க, 51. அப்போ என்ன வரும், 10 50 மீதி 1, ஓகேவா. அப்போது இந்த இடத்துல ஈவு வந்து என்ன வருது, 4325 மீதி வந்து 1, ஓகேங்களா. இன்னும் ஒரு சம் இருக்குது இதில், இந்த சம் பாருங்கள் கண்ணு, 2532/4. இங்கே அதே மாதிரி ஃபஸ்ட் நம்பர் வந்து 4-ஐ விட சின்னது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 2 நம்பர் எடுப்பீங்க, 25. இந்த 4 டேபிளில் 24 இருக்குது, அதுக்கப்புறம் 28 இருக்குது. அப்போ நீங்கள் எது எடுப்பீங்கன்னா 24 எடுத்துப்பீங்க. அப்போது இந்த 2வது நம்பருக்கு நேராக 6 4 24 போட்டு கழிப்பீங்க, 5-ல் 4 போச்சுன்னா 1. அடுத்த நம்பர் கீழே இருக்குவீங்களா, இப்போ 13 கிடச்சிருச்சு. 13 இங்கே இருக்கானா இல்லை, ஆனால் 12 இருக்குது, 12 எடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணுவீங்க, மேலே 3 போடுவீங்க, 3 4 12 கழிச்சா இங்கே 1. அடுத்து இந்த லாஸ்ட்டாக இந்த 2 வரைக்குவீங்க, என்ன வருது, 12 வந்துருச்சா. அப்போ நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், 3 4 ஆர் 12 அப்படின்னு போட்டு 0 போடலாம். இதுக்கு மேலே நம்பர் இல்லை, அப்போ சம் க்ளோஸ்டு, ஓகேவா. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு பாருங்கள், குவாஷியன்ட் வந்துட்டு என்னது, 633, ரிமைண்டர் 0, இதுதான் ஆன்சர், ஓகேவா. அடுத்து இங்கே பாருங்கள் கண்ணு, கீழ்கண்டவற்றிற்கு விடையளின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து, ஒரு நகரத்தில் 3057 குடும்பங்கள் வசித்து வந்தன, மொத்த குடும்பங்களையும் 3 சமயநீக்குள்ள வார்டுகளாக அந்நகர பஞ்சாயத்து பிரித்தது எனில் ஒவ்வொரு வார்டிலும் எத்தனை குடும்பங்கள் இருக்கும், மொத்த குடும்பங்கள் இவ்வளவு, அதை 3 பிரிக்கிறாங்க சமமாக. சமம் அப்படின்ட்டு ஷேரிங் அப்படின்னாலே வகுத்தல்னு அர்த்தம். அப்போது ஒவ்வொரு வார்டிலையும் எத்தனை குடும்பங்கள் இருக்கும், இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா, நகரத்தில் உள்ள குடும்பங்கள் எழுதிடுவோம் ஸ்டேட்மெண்ட்டாக, பிரிக்கப்படும் வார்டுகள் 3, அப்போ ஒவ்வொரு வார்டிலும் உள்ள குடும்பங்கள்னால் இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணுறோம், 3 வகுக்கணும், சரிங்களா. இப்போ ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள், 3. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 3 3 3 போட்டுருவோம். அப்போ நீங்கள் கழிச்சிங்கன்னா 0, இல்லைங்களா, கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ அடுத்து 0-ஐ இறக்குனிங்கன்னா 0-ஐ நம்ம டிவைட் பண்ண முடியாதா, அப்போ இந்த 0-க்கு நேராக மேலே நீங்கள் 0 போட்டுக்குவீங்க, புரியுதா கண்ணு.
அதாவது மூணு நம்ம இறக்கி வகுத்துட்டோம், மூணில் மூணு போச்சுன்னா ஜீரோ, அடுத்த நம்பரை கீழே இறக்குவீங்க, இங்கே ஜீரோன்னு வருது, ஜீரோவை நம்ம மூணால் வகுக்க முடியாதுன்றனால அப்படியே நம்ம என்ன பண்ணிப்போம், இதுக்கு மேலே ஜீரோன்னு போட்டுக்குவோம். இப்போ அதே இடத்துல அடுத்த நம்பரை இறக்குவோம் அஞ்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஓர் மூணு மூணுன்னு போடுவோம், அஞ்சில் மூணு போச்சுன்னா ரெண்டு. இப்போ அடுத்து லாஸ்ட்டாக ஏழை இறக்குவீங்க, இப்போ என்ன நம்பர், இருபத்தி ஏழு, ஒன்பது மூணு இருபத்தி ஏழு, ஜீரோ வந்துருச்சா. அப்போது ஒவ்வொரு வார்டுலேயும் எவ்வளோ குடும்பங்கள் இருப்பாங்கன்னா 1019 குடும்பங்கள், அவ்வளோ ஃபேமிலிஸ் இருப்பாங்க. இதுதான் வந்து இந்த க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு குடிநீர் வாரியம் 28,049 லிட்டர்கள் தண்ணீரை 7 லாரிகளில் விநியோகம் செய்தது எனில் ஒவ்வொரு லாரியும் எவ்வளவு தண்ணீர் கொண்டு செல்லும், மொத்தமாக தண்ணி இவ்வளவு 7 லாரியில் பிரிக்கிறாங்க சரிங்களா. அப்போ நம்ம என்ன எழுதுவோன்னு கேட்டிங்கன்னா தண்ணீரின் மொத்த கொள்ளளவு இந்த லிட்டர் 28,049 லிட்டர். ஓகேங்களா, லாரிகளின் எண்ணிக்கை 7. அப்போ ஒவ்வொரு லாரியும் எவ்வளோ ஃபில் பண்ணணும், நம்ம என்ன பண்ணுவோம், 7 டிவைட் பண்ணணும். இதில் ஃபஸ்ட் நம்பர் வந்து 2, அது 7 விட சின்னதாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த நம்பரை எடுத்துக்குவோம். இப்போ 28, 47 28, ஆமாவா கண்ணு. அப்போ நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே 0 வரும், சப்ராக்ட் பண்ணால். இப்போ அடுத்த 0 இறக்குவீங்க, இங்கேயும் அதே தான், இங்கே 0 வந்துருச்சா நம்ம 7 0 வகுக்க முடியாதா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 0 நேராக மேலே ஒரு 0 போட்டுக்குவோம். அடுத்த நம்பர் 4, நல்லா கவனிங்க. இப்போ இந்த 4 நம்பர் 7 விட சின்னது, ஆமாவா. அப்போ இந்த இடத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த ஒரு நம்பரை வச்சு நம்மனால வகுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 4 மேலேயும் 0 போட்டுக்குவோம். புரியுதா உங்களுக்கு, 0 வகுக்க முடியல அதுக்கு நேராக 0 போட்டோம். இப்போ இங்கே வந்து நம்பர் இருக்குது 4, ஆனால் 4 வந்து 7 விட சின்னதாக இருக்குது, இதை மட்டும் வச்சு நம்மளால் வகுக்க முடியாதுன்றனால அந்த நம்பருக்கு மேலேயும் 0 போட்டுட்டு அடுத்த நம்பரை இறக்குறோம், 9. இப்போ 49 வந்துச்சா, 7 7 49 கழிச்சிங்கன்னா 0. அப்போது ஒவ்வொரு லாரிலையும் எவ்வளோ தண்ணி ஏற்றுவாங்கன்னா 4007 லிட்டர். ஓகேங்களா கண்ணு, இவ்வளோ தண்ணி வந்து ஒவ்வொரு லாரிலையும் ஏற்றுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு கம்பெனி 6 வேலையாட்களுக்கு சம்பளமாக 93,000 கொடுத்தது. அப்போ ஒரு வேலையால் எவ்வளவு சம்பளம் பெறுகிறார் சரிங்களா. 6 பேர்த்தோட சம்பளம் 93,000. அப்போ ஒருத்தரோட சம்பளம் எவ்வளோ அப்படின்னா நம்ம இங்கேயும் என்ன பண்ண போகிறோம், வகுக்க தான் செய்ய போகிறோம். 6 வாய்ப்பாடு தெரியும்ல தங்கம். அப்போ என்ன பண்ணுவீங்க, 1 6 6, ஏன்னா ஃபஸ்ட் நம்பர் 9 6 விட பெருசு, அதனால் 1 6 6 போட்டுக்குவீங்க. 9 6 போச்சுன்னா 3, அடுத்த நம்பரை கீழே இறக்குவீங்க. இப்போ இங்கே என்ன வரும், 3 வரும், 33,000. அப்போது நீங்கள் 6 வாய்ப்பாடு சொன்னீங்கன்னா 5 6 30, 6 6 36, 36 எடுக்க முடியாதுன்றனால 5 6 30 எடுப்பீங்க. கழிச்சிங்கன்னா என்ன வரும்னா இங்கே 3 வரும் சரியா. அடுத்து இந்த 0 கீழே இறக்கணும், இறக்குனிங்கன்னா இங்கே என்ன வரும், அதே 5 6 30 0. ஓகேவா, இப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய விஷயம் இங்கே அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 2 0 தானே இருக்குது. இந்த 0 0 நீங்கள் கீழே இறக்குனாலும் 6 வகுக்க முடியாதா, அப்போ நீங்கள் இந்த 0 அப்படியே மேலே போட்டுக்கணும். நல்லா புரியுதா உங்களுக்கு, இந்த 0 நீங்கள் கீழே இறக்குனாலும் வகுக்க முடியாது கண்ணு, அப்போ இந்த 0 வகுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவேன், அதுக்கு மேலே 0 போடுவேன். இந்த 0 இறக்குவோம், அப்போ உன்னால் வந்து 6 வகுக்க முடியாது, அப்போ அதுக்கு மேலே 0 போட்டுக்குவேன். அப்போது ஒவ்வொரு வேலையோட சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ₹15,500. ஓகேவா, இதுதான் கண்ணா ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த எக்ஸசைஸில் கண்ணா இந்த இந்த வகுபடும் எண் இருக்கு இல்லைங்களா, அந்த டிவைசர் வந்து 2 digit இருக்குது, ஈரிலக்க எண்களாக இருக்குது சரிங்களா. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இதே மாதிரி இங்கே வாய்ப்பாடு எழுதிக்குவோம், வகுக்க போகிறோம். இப்போ அந்த 4,525 15 வாய்ப்பாட்டில் வகுக்கிறோம், நம்ம இங்கே எழுதிக்கலாம் 15 வாய்ப்பாடு சரிங்களா. நான் இப்போ சொன்னேன் இல்லை 100 வரைக்கும் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு, நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரியா. இப்போது ஃபஸ்ட்டு நம்பர் 4 கண்டிப்பாக நான் இது ஈரிலக்கணுனாடி இதே நம்ம 2 தான் எடுத்துக்குவோம், 45 கரெக்டாக இங்கே இருக்குது. 3 15 45 கழிச்சிங்கன்னா 0, 45 45 போடுங்க 0, கேர்ஃபுல்லாக கவனிங்க. இந்த 2 இறக்குவீங்க, 2 கண்டிப்பாக 15 விட ரொம்ப சின்னது, அப்போ வகுக்க முடியாதா, அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த நம்பருக்கு மேலே 0 போட்டுக்குவீங்க. அடுத்து 5 இறக்குவீங்க, இப்போ உங்களுக்கு என்ன இருக்குது, இங்கே 25 இருக்குது, இங்கே 25 இருக்கானா இல்லை, 30 வந்து 25 விட பெருசு, அப்போ அதை விட சின்னது 15 மட்டும்தான். அப்போ 1 15 15 போடுவீங்க, கழிச்சிங்கன்னா இங்கே 0 இங்கே 1. ஓகேவா கண்ணு, அப்போ இந்த இடத்துல ஈவு வந்துட்டு 301, அதாவது குவாஷியன்ட்டு
மீதி வந்து 10. இட் இஸ் த ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 3448 29 வாய்ப்பாட்டில் வகுக்கிறோம். நான் இங்கேயும் 29 வாய்ப்பாடு எழுதிட்டேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ரெண்டு இலக்கணங்காட்டி கண்டிப்பாக இங்கேயும் 2 நம்பர்ஸ் தான் எடுப்போம். 34 வந்து 58 விட சின்னது, அப்போது நம்ம ஃபஸ்ட் நம்பர் தான் எடுக்க முடியும். ஓர் 29 கழிச்சிங்கன்னா இங்கே என்ன வரும்னா 5 வருது. அடுத்து இப்போ 4 இறக்குங்க, 54. இங்கே 54 இல்லை, 58 தான் இருக்குது. அப்போது இதை விட இது வந்து பெருசாக இருக்குங்காட்டி நம்ம மறுபடியும் இதே தான் எடுப்போம். அப்போது ஓர் 29 கழிச்சிங்கன்னா இங்கே என்ன வரும், 5 2 25 வருது, சரிங்களா கண்ணு? அப்போது அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த 8 இறக்குவீங்களா? இப்போ 258 வேணுமா? இங்கே டேபிள்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் கண்ணா. அப்போது இங்கே பாருங்களேன், 258 இங்கே இல்லை, அப்போது 261ன்றது இதை விட பெருசு. அப்போ நாம் எடுக்க முடியும் 232 தான். அப்போது இந்த 8 வந்து மேலே போட்டுக்கோங்க, இங்கே 232 போட்டு கழிச்சிருவீங்க. அப்போ இங்கே 6 இங்கே 2 வருது. இதுக்கு மேலே நம்ம அவ்வளோதான் போட மாட்டோம். அப்போ ஆன்சர் முடிஞ்சுது. அப்போது இந்த சம்முக்கு குவாஷியன்ட் ஈவு வந்துட்டு 118, ரிமைண்டர் வந்துட்டு 26, அதாவது மீதி. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ கண்ணா இங்கே பாருங்கள், இப்போது இந்த தேர்ட் சம் வந்து 7342 18 வாய்ப்பாடால் வகுக்கணும். ஸோ 18 இங்கே வாய்ப்பாடு எங்கே எழுதிட்டோம், ஃபஸ்ட் நம்பர் எடுக்க மாட்டோம், ரெண்டு நம்பர் தான் எடுத்துக்குவோம். 72 இங்கே இருக்குது இல்லையா? அப்போது 4 18 72 போட்டு கழிச்சிங்கன்னா இங்கே 1 வருது. 7 7 7 7 0 விட்டுறலாம். அடுத்து இங்கே 4 எடுங்க, நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. இங்கே 14 வந்துருச்சு, ஆனால் இங்கே இருக்கிறது 18. அப்போ இந்த 4 இறக்கியும் நம்மளால் வகுக்க முடியல, ஏன்னா 14ன்றது 18 விட சின்னது. அப்போ இந்த நம்பருக்கு மேலே 0 போட்டுக்குவீங்க. இப்போ நீங்கள் ரெண்டையும் சேர்த்து இறக்குவீங்க. இப்போ என்ன இருக்குது, 142 இருக்கா? இங்கே பாருங்கள் கண்ணு, இங்கே வந்து 8 டைம்ஸ் போட்டால் 144 தான் வருது, ஆனால் இங்கே 142 தானே இருக்குது. அப்போ நம்ம எதை எடுத்துக்கலாம்னா, அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் எடுத்துக்கலாம். அப்போ 18 7 எவ்வளவு, 126. நீங்கள் கழிங்க, இங்கே 6 வரும், இங்கே 1 வருது. ஓகேங்களா? அப்போது இங்கே ஈவு வந்து என்ன வருது, 407, மீதி 16. திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், இந்த 3626 37 வகுக்கணும். இங்கே ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள் கண்ணு, ரெண்டு நம்பர் எடுத்திங்கன்னா 36, 37 விட சின்னதாக இருக்குது இல்லைங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்த நம்பரையும் சேர்த்தெடுப்பீங்க, 362. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கண்ணா, இதே 10 டைம்ஸ் போட்டால் 370, அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதே 9 டைம்ஸ் போட்டால், அதாவது 37 9 வகுத்தா உங்களுக்கு என்ன வருதுன்னா 333 வருது, சரிங்களா? இதை நீங்கள் கழிக்கணும். அப்போ 12 வந்து 3 போச்சுன்னா 9, 5 3 போச்சுன்னா 2. இப்போ அடுத்த நம்பரை இறக்குங்களா? இப்போ என்ன வந்திருக்கு, 296 வந்திருக்கா கண்ணு? இந்த 37 8 டைம்ஸ் போட்டால் எக்ஸாக்டாக 296 வருது. ஓகேவா? அப்போ சம் சால்வ்டு. அப்போது இந்த சம்முக்கு குவாஷியன்ட் வந்துட்டு 98, ரிமைண்டர் வந்துட்டு 0. ஓகேவா? இன்னும் ஒரு சம் இருக்குது. இந்த சம் பாருங்கள், 4872 56 வாய்ப்பாட்டில் வகுக்கணும். நான் இங்கே 10 வரைக்குமே எழுதிட்டேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் எடுத்தாலும் 48ன்றது 56 விட சின்னது. அப்போ நம்ம 3 நம்பரை தான் எடுக்க முடியும், 487. இது எங்கே இருக்குன்னா, இங்கே 400 ரேஞ்சில் இது 1 தான் இருக்குது, 448 இருக்குது இல்லைங்களா? அப்போது இந்த 3வது நம்பருக்கு நேராக 7 போடுவீங்க, 56 7, 448. கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 17 வரும். 17 8 போச்சுன்னா 9, இங்கே 7 ஆகிடுமா, 7 4 போச்சுன்னா 3. அடுத்து இந்த 2 இறக்குவீங்க, 392. இங்கே பாருங்கள் கண்ணு, எக்ஸாக்டாக 7 × 56 392 வந்துருச்சா? அப்போது இங்கே கண்ணு இந்த இடத்துல 8 போடுவீங்க. ஓகேவா? 8 56 தான், 448, இங்கே 7 வருது, 392 போட்டால் 0. ஓகேவா? அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன வந்துருச்சு, இங்கேயும் குவாஷியன்ட் வந்துட்டு 87, ரிமைண்டர் வந்துட்டு 0. ஓகேவா கண்ணா? சம் ரொம்ப ஈஸி, இந்த டிவிஷன் மட்டும்தான் தெரியணும். ஓகேவா? தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். அவ்வளோதான் கண்ணா, இதோட இந்த சாப்டரே முடியுது. ஓகேங்களா? எக்ஸசைஸ் 2.9 சாப்டரே முடியுது. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் புது சாப்டர் பார்க்கலாம், அமைப்புகள் பேட்டர்ன்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா?
தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் குட்டீஸ். வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. இதில் சில ஸ்டேட்மெண்ட் சம்ஸ் இருக்குது கண்ணா, ஒரு 4 சம்ஸ் இருக்குது. இதுவும் நான் முதல்ல பார்த்த மாதிரி தான் இருக்கும், முதல்ல பார்த்த மாதிரி அதே ஸ்டேட்மெண்ட் சம்ஸ் தான். 2-digit டிவிஷன் தான், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே கண்ணு, பபாய், டேக் கேர். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்ணா. அப்போ நம்ம ஃபர்தராக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலுக்கே வந்துடும். பாய் குட்டீஸ், டேக் கேர்.